பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்குமே எல்லா சீசனும் ரொம்ப நல்லா போயிருந்தாலும் இந்த சீசனுக்கு மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. காரணம், இந்த பிக் பாஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தொட்ட எல்லா விஷயத்துக்கும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுருக்குறாங்க. ஸோ இதுவே அவங்கள சுத்தமாக டிசப்பாயின்டடே வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நடந்த நிறைய பிரச்சனைகள் பிக் பாஸ்லேருந்து சில கண்டஸ்டன்ஸை பற்றி நமக்கு தெரிய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சம்யுக்தாவை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனமை பற்றி இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சும்மா இருந்த அனிதாவை சும்மா சும்மா இல்லாமல் சுரிஞ்சு விட்டது எல்லாமே இவங்க தான். ஸோ இவங்க சும்மா இல்லாமல் அந்த பிரச்சனையை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்கங்கிற விஷயமும் தெரிஞ்சுது. சம்யுக்தா சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க, எவ்வளோ எப்போ வேணாலும் அவங்க பேசி வைலண்ட் ஆவாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் நமக்கு தெரிய வந்தது. ஸோ இன்றைக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி கமல் சார் வரக்கூடிய சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை இந்த வாரத்தில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷனில் மொத்தம் 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரில் குறிப்பிட்டு சிலரை இந்த வாரத்திலேயே, அதாவது இந்த நாள்லேயே சிலரை சேவ் பண்ணிடுவாங்க, இன்னும் சிலரை வந்து நாளைக்கு சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வர இந்த விஷயத்தில் இன்னும் புது சம்பவங்கள் நடக்க இருக்குது. பொதுவாக ஹிந்தி மாதிரியான பிக் பாஸ்கள்லையும் சரி, கன்னட பிக் பாஸ்கள்லையும் சரி, ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஹோஸ்ட்டை மாற்றி விட்டுருவாங்க. அப்படி மாற்றப்படுறவங்க யாருன்னா, இப்போ அப்போ அங்கே இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள். கன்னடாவை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நடந்த எபிசோடில் நாகார்ஜுனாவுக்கு பதிலாக சமந்தா வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைன்னா சில செலிபிரிட்டிஸ் நேரில் வந்து அவங்களோட பேசிட்டு போவாங்க, சில அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஹோஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஹிந்தியில் சல்மான்கானும் சஞ்சய் தத்தும் ஹோஸ்ட் பண்ண ஒரு சீசனே இருக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கி விஜய் சேதுபதி, கமல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா, விஜய் சேதுபதியும் கமலும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சந்தித்து பேசிக்கிட்டாங்க. ஸோ அதுவே அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்குது. விஜய் சேதுபதிக்கு ரீசெண்டாக சில பல பிரச்சனைகள் வந்திருந்தது. ஸோ அதனால் அவருக்கு சில கெட்ட பேர்களும் கிடச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற விதமாக மேடையில் வந்து இன்றைக்கி கமல் சார் கூட நிறைய விஷயங்களை பேச போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பேசப்படும் பட்சத்தில் தான் அவருக்கு இன்னும் நிறைய ஃபேன் பேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இருக்கிற அந்த கெட்ட பேரும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி விஜய் சேதுபதி வந்தால் இந்த பிக் பாஸ் இன்னும் கொஞ்சம் களை கட்டும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இத்தனை சீசனாக யாருமே கமல் கூட மேடையில் வந்து நின்னது கிடையாது. காரணம், கமலே தனியாக ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இல்லாத பட்சத்தில் கூட அவர் கஷ்டப்பட்டு வந்து ஹோஸ்ட் பண்ணிடுவாரே தவிர அவர் கூட யாரையும் வச்சுக்கிட்டது கிடையாது. மிஞ்சி போனால் பழைய கண்டஸ்டன்ஸ் யாரையாவது கூப்பிடுவாங்க, இல்லைனா இந்த வீட்டிலேருந்து வெளியே போன கண்டஸ்டன்ஸை பக்கத்தில் வச்சு பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ இதில் இப்போது விஜய் சேதுபதி ஜாயின் பண்ணார்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் டைரக்ட் பண்ண இருக்கிற தலைவன் இருக்கிறான் படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் கூட இவங்க மேடையிலிருந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தகவல்களும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ யார் யார் இப்படி விஜய் சேதுபதி மேடையில் வந்து பேச போகிறாரு அப்படிங்கிறத நினைக்கிறீங்களோ, இல்லை பேசினா நல்லாயிருக்கும் அப்படி வந்தால் என்ன பேசுவார், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதிக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஸோ இந்த வாரத்தோட எவிக்ஷன் யாருன்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 11 பேர் இருக்கிறனால இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு யாரையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நாம் இங்கே பிக் பாஸில் ரசிகர்களை வெறுப்படைய வச்ச 3-4 பேர் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் யார் முதல்ல வருவாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. யோகத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட கஷ்டம்தான். அப்படி பார்க்கும்போது ஆஜித் இல்லைனா சனம், இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு. மிஞ்சி போனால் அனிதா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ இதில் குரூப்பாக ரெண்டு பேரை வெளியே வேணாலும் அனுப்பிடுங்க, ஏன்னா பிக் பாஸ் இருந்தே சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி யார் வெளியே வருவா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.